தேவனுக்குள் அன்பானவர்களே, இங்கிலாந்து தேசத்தில் தேவனால் மிகவும் வல்லமையாக பயன்படுத்தப்படும் போதகர் கியே ஆண்டனி அவர்கள் உலகமெங்கும் சென்று தேவ ஊழியத்தை மிகவும் வல்லமையாய் செய்து வருகிறார். இவரது வல்லமையின் ஜெபங்களினாலும் தேவ வார்த்தையினாலும் ஆயிரத்துக்கு மேலான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் விடுதலையாக்கப்பட்டு சாட்சியாய் நிற்கின்றார்கள். இவரது வல்லமையின் ஜெபத்தினால் வாய் பேசாதவர்கள் பேசுகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், கேன்சர் கட்டிகள் மறைகின்றன, பேய்கள் அலறி ஓடுகின்றன, தீராத வியாதிகள் தீருகின்றன. ஆம், உங்கள் துக்கமும் சந்தோஷமாய் மாறிட அழைக்கிறார் இயேசு. தன்னுடைய பிள்ளைகளை எப்பவும் அன்பாக நேசிக்கிற ஒரு தேவன். ஆகவே நன்மையை செய்வதற்காக இந்த நாள் அவர் நீங்க கூட எதிர்பார்க்கிற முடிவே அது நன்மையான ஒரு முடிவாக என் தேவன் அதை செய்து தருகிறார். இன்றும் கூட நீங்களும் உங்கள் துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து விடுதலை பெற விசுவாச தேவ சபை உங்களை அன்போடு அழைக்கிறது. விசுவாச தேவ சபையின் தலைமை போதகர் ஏ ஆண்டனி அவர்களால் வழங்கப்பட்ட தேவ செய்தியின் ஒரு பகுதியை உங்கள் ஆசீர்வாதத்துக்கென இப்பொழுது வழங்குகிறோம். எல்லாரும் கண்கள மூடி அவர் நோக்கி அவருக்கு ஒரு நன்றி செலுத்தும். அவை தானும் போய் சேர்ந்தேன்.
Hey.
தேவையான காரியத்தை கர்த்தர் தந்து அனுப்புவார்.
என் அம்மாவும் என் அப்பாவும் அது நீங்கதானே, என் அம்மாவும் என் அப்பாவும் அது நீங்கதானே, என் அம்மா என் அம்மா என் அப்பா அது இயேசப்பா, என் அம்மா என் அம்மா என் அப்பா அது இயேசப்பா, அது இயேசப்பா அது இயேசப்பா, அம்மா என்று சொல்வது அது நீங்கதானே, என் அப்பா என்று சொல்வதும் அது நீங்கதானே, என் அம்மா என்று சொல்வதும் அது நீங்கதானே, என் அப்பா என்று சொல்வதும் அது நீங்கதானே, அது நீங்கதானே, என் அம்மாவும் என் அப்பாவும் அது நீங்கதானே, அம்மா என்று சொல்வதும் அது நீங்கதானே, என் அப்பா என்று சொல்வதும் அது நீங்கதானே, அம்மா என்று சொல்வதும் அது நீங்கதானே, என்று சொல்வதும் அது நீங்கதானே, என்னம்மா என்னம்மா என்னப்பா அது இயேசப்பா, என்னம்மா என்னப்பா என்னம்மா என்னப்பா அது இயேசப்பா, அருமையான விசுவாசியே, உனக்கு அவர்தான் தகப்பன், உனக்கு அவர்தான் தாய். இந்த ஆலயத்துக்கு வந்த போது ஒரு காரியம் ஒன்று கேட்டுச்சு, ஒரு சின்ன ஒரு சாக்லேட் தான் கட்டிச்சு, அந்த வழியில் நான் பேசினேன். ஆனால் அவள் அழுது கொண்டு அந்த இடத்துல வந்தாள். ஆனால் அவள் அழுததை விட என்னுடைய இருதயம் அழுதது பெருசு. ஆனால் திரும்பி போய் இன்னொரு மனுஷனை பிடிப்பி, அவள் விரும்பின ஒரு சின்ன காரியம் தான், ஒரு சின்ன ஒரு சாக்லேட் தான், அதை திரும்பி அதை போய் வேண்டி கொண்டு வந்து கொடுத்து அதை என் மகளுக்கு நான் அதை கொடுத்து அவளிடத்துல சொறை கேட்கும் வரைக்கும் என் இருதயத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தது. ஆனால் கொடுத்து சொறை கேட்டு போன போது தான் என் இருதயம் சந்தோஷம் அடைஞ்சதுண்டா. இந்த மாலை வேளையில் இந்த இடத்துல யாரெல்லாம் நீங்கள் தேவனுடைய செய்தி கேட்டால், சாதாரண உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் நாங்களே எங்களோட பிள்ளைகள் ஒரு சின்ன காரியத்தை கேட்டோம், அங்கே அவர்களுக்கு தேவையில்லாத இருந்தும் அதை கொடுக்காம இருக்கிறது எங்களுக்கு ஒரு வேதனையா இருக்குமே. நான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற எங்கட பரம தகப்பன், அவர் எவ்வளோ ஒரு பெரிய நேசமான ஒரு தெய்வம். உங்க வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில நீ ஒரு காரியத்தை அவரிடத்துல கேட்கிற போது அது அவருக்கு சித்தமாய் இருக்குமேனால் அதை அவர் தரப்போகிறது நிச்சயம் 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 என் கர்த்தரவே செய்வார். அதனால இந்த வேளையில எந்த இடத்துல யார் இருந்தாலும் நல்ல ஒரு செய்தி சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கள் தரப்படும் என்று சொன்ன தெய்வத்திடத்தில் கேட்கிற போது என்னுடைய ஆண்டவர் அப்பவே தருகிற ஆண்டவர், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்னவர், இந்த வேளையில கேட்டுக் கொண்டிருக்கிற எவனும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் என்னுடைய கர்த்தர் இந்த மாலவழையில கிரியை செய்விப்பார். இதுல நூற்றுக்கு நூறு வீதம் எங்களுக்கு தைரியம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, என்ன கர்த்தர் செய்யவே செய்வார். நான் தனிமை இல்லையே, நான் தனிமை இல்லையே, என் அம்மாவும் என் அப்பாவும் அது நீங்கதானே, நான் தனிமை இல்லையே, நீ தனிமை இல்லையே, என் அம்மாவும் என் அப்பாவும் அது இயேசுதானே, என் அம்மாவும் என் அப்பாவும் அது இயேசுதானே, உன் கண்ணீரை உன் கைதான் துடைக்குமே, அவரின் கை ஓடி வந்து துடைக்குமையா, உன் கண்ணீரை உன் கைதான் துடைக்குமே,
அது இயேசுதானே. நீ அப்பா என சொல்வதும் அது இயேசுதானே. அம்மா என்று சொல்வதும் அது இயேசுதானே. நீ அப்பா என்று சொல்வதும் அது இயேசுதானே. உன்னாவத்தில் உன்னை நீயே மறந்த போதும் அவரின் கிருபை பாதுகாத்து நடத்தினையா. உன்னாவத்தில் உன்னை நீயே மறந்த போதும் அவரின் நன்மை பாதுகாத்து அடைத்தனையா. அப்பாவும் அப்பாவும் அப்பா இயேசுதான், என் நண்பன் இயேசுதான், என் குரு இயேசுதான், எனக்கு எல்லாமே இந்த இயேசுதான். எத்தனை பேர் சொல்லக்கூடும் எனக்கு எல்லாமே இந்த இயேசுதான். அவர் உன் வாழ்க்கையில எல்லாமாய் இருந்தாரே ஆனால் உனக்கு எல்லாவற்றிலும் எல்லாவற்றை கொண்டு வீச்சும் நிறைவேற்றுகிற ஒருவர் உனக்கு அதை செய்து முடிப்போர். அவரை நம்பு. இந்த மால வழியில மனுஷனை நம்புறது கண்ணிய வரவழைக்கும். இந்த மால வேலையில உலகத்தை நம்புறது கண்ணிய வரவழைக்கும். இந்த மால வழியில நீ யாரை நம்பி ஏமாற்றப்படலாம். இந்த உலகத்துல ஏமாற்றப்படாதபடிக்கு உன்னுடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாத ஒரே ஒரு தெய்வம் என் ஆண்டவர் இயேசு. இயேசு இயேசு இயேசு. அவரை இந்த மால வழியில நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை நீ காணவே காண்பாய். நீ கேட்க போகிற சத்தம் மனித சத்தம் அல்ல, அது தேவ சத்தத்தை மெய்யாக வீதி தேவ வசனமின்றி ஒன்று தசமிக்கிறது சொல்லப்பட்டபடி, 2 பைமூட்டில் சொல்லப்பட்டபடி மெய்யாக வீதி மனுஷ வசனம் என்று இல்லாமல் இது தேவ வசனம் என்று விசுவாசித்தா விசுவாசிக்கிற உனக்கு அது தேவ வசனம். அது கிரியை செய்யும், அது பலன் செய்யும். அந்த வசனத்தின்படி அவர் இந்த நாளில் உன்னை என்னை பார்த்து சொல்றது காரியம் ஒன்றுக்கும் கவலைப்படாத, ஒன்றுக்கும் கவலைப்படாத, ஒன்றுக்கும் கவலைப்படாத. உன்னை ரட்சிச்ச கர்த்தர் நான் ஒன்றுக்கு கவலைப்படாத. உன்னை அழைச்ச கர்த்தர் நான் ஒன்றுக்கு கவலைப்படாத. உன்னை உருவாக்கின கர்த்தர் நான் ஒன்றுக்கு கவலைப்படாத. உனக்கு இந்த காரியத்தை தந்த கர்த்தர் நான் ஒன்றுக்கு பயப்படாத. இதுவரை காலமும் வழிநடத்திய இம்மானுவேலராகிய கர்த்தர் நான் ஒன்றுக்கும் பயப்படாத, ஒன்றுக்கும் கவலைப்படாத, ஒன்றுக்கு நீ தீயாத. உன்னை உண்டாக்கிக்கு முதலே உனக்கான காரியங்களை உண்டாக்கின கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடி திருமணம் இல்லையா,
பரவிகளுக்காக இயேசு இந்த உலகத்துல வந்ததும் இல்லை. ஆனா இந்த ஆண்டவர் சொல்றார், உங்களுக்காக எனக்காக என் தெய்வம் ஜீவனை கொடுத்ததை, உங்களுக்காக எனக்காகவே என் ஆண்டவர் பூமிக்கு வந்த தெய்வம். அப்ப வந்ததுடைய நோக்கம் என்ன? நீங்களும் நானும் ஆசீர்வாதமாயிருக்க, நீங்களும் நானும் சுகபலமாயிருக்க, நீங்களும் நானும் கர்த்தருக்குள் ஐஸ்வர்யமாயிருக்க, நீங்களும் நானும் மகிழ்ச்சியாயிருக்க. அவருடைய சகல ஆசீர்வாதங்களும் பறவைகளுக்கு மாத்திரமல்ல கர்த்தர் கொடுத்தது, அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். அதனால நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டது எவ்வளவு நிச்சயம். அவைகளையும் உங்களை ஆசீர்வதிச்ச பின்புதான் அவைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆனால் அவரிடத்துல குறை இல்லை, அதனால அவைகளுமே ஒரே வேளையில அவைகளுக்கும் போசிக்கொண்டாங்க. அதே வேளையில அவருடைய முழு நோக்கம் உங்களையும் என்னையும் போசிக்கிறது, உங்களையும் என்னையும் காப்பாற்றுகிறது, உங்களையும் என்னையும் உயர்த்துகிறது, உங்களையும் என்னையும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வைக்கிறது. ஆனா இந்த வேறு சொல்ல அவைகளை இதை கவனிச்சு பார். முதல் இந்த சாதாரண இந்த காரிய சின்ன பறவைகளுக்கே இவ்வளவு செய்கிறேனே, ஆனால் இந்த ஒரு அற்புதமான பறவைகளுக்கு, விதைக்காத சேர்க்காத அறுக்காத பறவைகள், ஒரு திட்டமில்லாத ஒரு பறவைகள், ஒரு முன்குறிக்கப்படாத ஒரு பறவைகள், ஒரு தரிசனம் இல்லாத ஒரு பறவைகள், தேவனுக்காக எந்த விதத்திலும் அவைகள் பிரயோஜனப்படுகிறவைகள் அல்ல. அப்படிப்பட்ட பறவைகள், சாதாரணமான அந்த பறவைகளையே நான் போஷிக்கிறேனே, ஆனால் அவைகளை பார்க்கிறோம். நீங்கள் யார்? அவருடைய மனவாட்டி சபை. நீங்க யார்? அவருடைய சகோதரர்கள். நீங்க யார்? அவருடைய பிள்ளைகள். நீங்க யார்? அவருடைய ஜனங்கள். நீங்க யார்? அவருடைய ஜீவனை பெற்ற ஜனங்கள். நீங்க யார்? தேவன் படைத்த படைப்புகள் எல்லாம் உங்களுக்காக, உங்களுக்காக, உங்களுக்காக வல்லவா. பறவைகள் படைக்கப்பட்டது எங்களுக்காக அல்லவா? அது சொல்ற இந்த பறவைகளை போஷிப்பு கொடுக்கிறாரே ஏன்? அவைகள் எல்லாம் நமக்காக. மிருகங்களுக்கு போஷிப்பு கொடுக்கிறாரே, அவைகள் எல்லாம் நமக்காக. அங்கே இருக்கிறதான சகல சிரிச்சிப்புகளுக்கு தேவன் போஷிப்பு கொடுக்கிறாரே, அவைகள் எல்லாம் நமக்காக. ஏன் நமக்காக? இவைகள் எல்லாவற்றையும் நமக்காகவே தந்து அவைகளையே போஷிக்கிறார். யானா அருமையான தேவச்சனமே, உன்னையும் என்னையும் கத்தர் போஷிக்கிறத விளவு நிச்சயம், உங்களையும் என்னையும் கத்தர உயர்த்துகிறத விளவு நிச்சயம். இதை குறிச்சு சந்தேகப்படாத. அவைகளை பார்க்கலாம். நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் அவன் தன் சரீர அளவு. அவைகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்கள். எத்தனை சொல்லுங்க, நான் ஆண்டவரை விசேஷித்தவர். உங்கள் எல்லார கடவுள் நான் விசேஷம். அவருக்கு விசேஷமானவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா? நீங்கள் தேவனுக்கு விசேஷமானவர்கள். நான் தேவனுக்கு ஒரு விசேஷமான, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவைகளை பார்க்கலாம், நான் என்ன பண்ணவர்? பறவைகள், இவைகள், இந்த ஆண்டவர் போஷிக்கிற இந்த ஜீவ பிராணிகள் எல்லாவற்றை காட்டிலும், பறவைகளாயிருக்கலாம், பிராணிகளாயிருக்கலாம், எதுவாயிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் காட்டுது நாங்கள் ஆண்டவர்கள் விசேஷித்தவர்கள். இந்த வேர்டை கேட்கவே ஒரு சந்தோஷம். எத்தனை பேருக்கு நான் ஆண்டவர்கள் பார்வையில் விசேஷித்தாலும், நீங்கள் அவற்ற பார்வையில் எப்படிப்பட்டவங்க? எப்படிப்பட்டவங்க? நீங்க அவற்ற பார்வையில் எப்படிப்பட்டவங்க? பக்கத்தை பார்த்து சொல்லு, நான் விசேஷித்தால் ஆண்டவர்கள் பார்வை. அல்லேலூயா. நாங்கள் அப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே கவலைப்பட்டா சரீரத்தில் ஒரு குளம் கூடும். அப்படியா? கவலைப்படுகிறதுனால ஒரு குளத்தில்
ஜனங்களை கூட்டுவான். வெறுமனே கூட்டலாம். 10 கூட்டலாம். அதனால பாட பாடி பாடுறேன். கவலை படுவதினால் யவந்தன் வளத்திலே ஒரு முளம் கூட்டு முடியும். எதை உடுப்போம் என்ற கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். எதை உடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தர் காக்கிறார், அவைகள் விசேஷித்தவைகள் அல்ல, விசேஷமானவைகள் அல்ல, அவைகளையே கர்த்தர் அப்படி செய்கிறார். நீங்கள் அவரால் நேசிக்கப்படுகிறது, எங்களை அவர் போஷிக்கிறது நிச்சயம், எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறது நிச்சயம். அது சில வேளை தாமதமாகலாம், ஆனால் குறிச்ச நேரத்தில் அது தானாய் வரும். இப்ப நீங்களும் நானும் சில வேளை போகிற போது நீங்கள் தான் தரிசிச்சு நடக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்கள். நாங்கள் சில வேளை போகிறப்ப பாருங்க, இந்த ஆட்டோமேட்டிக்கா கதவு திறக்கிறது பார்த்தீங்களா? அந்த கதவை தள்ளி சில கடைகளுக்கு கிட்ட போக விசுவாசம் தூரத்தில் இருக்கும் வரைக்கும் திறக்கப்படாது போல. நீங்களும் நானும் விசுவாசத்தில் கிட்ட 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 போகிற போது எப்ப அந்த ஆசீர்வாதம் எங்களை கதவு திறக்கப்பட வேண்டுமோ நீ நான் நிக்கலாம். நீங்களும் நான் ஓடிக்கொண்டு ஆயிருக்கணும், நீங்களும் நானும் அறிக்க செட்டு கொண்டு ஆயிருக்கோம், நீங்களும் நானும் ஜெபிச்சு கொண்டு ஆயிருக்கோம், நீங்களும் நானும் கேட்டு கொண்டு ஆயிருக்கோம். நாங்க எங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற போது அதை செய்து கொண்டே இருக்கிற போதுதான் நீங்களும் நானும் கிட்ட போகிற போது எந்த கதவு திறக்க வேணுமோ அந்த கதவை ஆண்டவர் திறப்பார். அந்த ஃபெய்த் நமக்குள்ளே கதவை திறந்த பின்பு நாங்க கண்டு விசுவாசிச்சு போறாக்கள் அல்ல. கதவு மூடி இருக்கிற போதே எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடினால நான் போகிற போது எனக்காக திறக்க வேண்டிய கதவு அது தானாய் திறந்திடும். இந்த விசுவாச வாழ்க்கை தான் உனக்கு எனக்கு இருக்கவன். எங்களை விசுவாசம் நடக்கும் வேதம் அப்படிதான் சொல்லும். விசுவாசத்தால பிறந்தோம், விசுவாசத்தால பேசுகிறோம், விசுவாசத்தால நடக்கிறோம், விசுவாசத்தால ஓடுகிறோம், விசுவாசத்தால யுத்தம் செய்கிறோம் அப்படிதான் சொல்லப்படுது. அப்ப எல்லாம் விசுவாசத்தினால செய்யப்படுது. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா மாறித்தான், நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் என்ன அந்த கன்ஃபிடன்ஸ், அந்த உறுதி, அந்த தைரியம் ஒரு நிச்சயம் நமக்குள்ள வந்துட்டான். நீங்களும் நானும் எதுக்கு முன்னால போக வேணுமோ அதை பார்த்துக்கொண்டு தூரத்தில் நிக்காதபடி விசுவாசத்துல ஒவ்வொரு அடியா நீங்க எடுத்து வைக்க 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 ஆசீர்வாதம் கிட்ட 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 சடநிலையில திடீரென திறபடோ. பவுலும் சீலாவது துதித்த போது அங்கே கதவு திறந்தது போல நீ நானும் அடியெடுத்து வச்சு விசுவாசத்தில் நடக்கிற போது எங்களுக்கு முன்பதாய கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் தானாய் கலந்து போய்விடும், அடைக்கப்பட்ட கதவு திறந்து போய்விடும், மூடப்பட்ட வாசல் திறந்து போய்விடும். காரணம் உண்ட விசுவாசத்தின் மூலமாய் அது திறக்கப்பட்டு போய்விடும். நீ நானும் இதில தான் அடியெடுத்து வைக்கிறேன். வேதம் எங்களை வெளிச்சம், வேதமே விளக். இதுல நீ நானும் அடியெடுத்து வைக்கிற போது 1 Corinthians 1:20 சொல்லப்படுது, எங்களாலே தேவனுக்கு மகிமை உண்டாகும் படிக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்று ஆமென்று. ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை நீ எடுத்து வச்சு நடக்கிற போது, ஒவ்வொரு புரமிஷையும் நீ எடுத்து நடக்கிற போது, ஒவ்வொரு தேவன் சொன்ன காரியங்களை விசுவாசித்து உண்ட விசுவாச வாழ்க்கையில நீ நடக்க துவங்குற போது எது எல்லாம் அடப்பட்டு இருந்துச்சுதோ இன்னைக்கு விசுவாசம் இல்லாதவர்கள் பார்த்துக்கொண்டே இருப்பார்கள் கதவு திறக்கட்டும் என்று. ஆனா விசுவாசம் உள்ளவனுக்கு தெரியும், நான் கிட்ட போனா அது தானாய் திறக்க, நான் கிட்ட போனா தானா திறக்க, நான் கிட்ட போனா திறக்க. காரணம் எந்த கதவுகளையும் திறக்கக்கூடிய ஒரு சர்வ வல்லமுள்ள தேவர் எனக்குள்ள உனக்குள்ள இருக்கிறபடினா
நீ போகிற போது என்னுடைய கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்பட்டிருப்பார். எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில நடக்கிறத நன்மைக்கு நல்லா உங்களுக்கு நன்மைக்கு அந்த அவர் இயேசுவாயிருந்தா அவர் என்னவா இருக்கு? எத்தனை வருஷம் எல்லாம் கூட பெரியவா பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே சொல்லுவோம் இயேசு பெரியவரே எங்கள் இயேசு பெரியவரே இயேசு பெரியவரே எங்கள் இயேசு பெரியவரே இன்றும் என்றும் இயேசு பெரியவரே வைத்தியரனுக்குள்ளே பெரிய வைத்தியரனுக்குள்ளே வைத்தியரனுக்குள்ளே பெரிய வைத்தியரனுக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வைத்தியரனுக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வைத்தியரனுக்குள்ளே இயேசு வைத்தியரே எங்கள் இயேசு வைத்தியரே இயேசு வைத்தியரே எங்கள் இயேசு வைத்தியரே இயேசு வைத்தியரே இன்றும் என்றும் ஜீவிக்கிற இயேசு வைத்தியரே இந்த வழிபாடு உனக்கு வந்துச்சு என்று சொன்னா இந்த கதையே எத்தனை பேர் சட்டமாய் துதிப்போம் சாந்தானே யாரு இருக்கிறபடினால கேட்கல ஆவி இல்லாத சரீரம் செத்தது செத்ததிலிருந்து ஓய்ஸ் வராது ஆதியிலே வார்த்தனா இருந்துச்சு நடு போட்டி வார்த்தை போட்டி ஒண்ணு வந்து இருந்தா பேசணும் என் ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர் எனக்குள்ள என் ஆண்டவர் இருக்கிற அதனால பேசுகிறேன் அடிக்கு நீங்க பாட மேளத்தோட வருவாங்க உங்களுக்கு பின்னலை போல் சாத்தானே பின்னலை போல் சாத்தானே சத்தமாய் துதிப்போம் சாத்தானை நீப்போம் இயேசுவின் நாமத்தினா எங்களை இயேசுவின் நாமத்தினா சொல்லுவோம் சத்தமாய் துதிப்போம் சாத்தானை நீப்போம் இயேசுவின் நாமத்தினா நம்ம இயேசுவின் நாமத்தினா இயேசு சத்தத்தினா இயேசு நாமத்தினா இயேசு வார்த்தையினா இயேசு சத்தினா இயேசு நாமத்தினா இயேசு சத்தத்தினா இயேசு வார்த்தையினா எத்தனை பேர் சொல்லக்கூடும் இயேசுட நாமம் இயேசுவின் ரத்தம் இருக்கு அவருடைய வார்த்தை இருக்கு அவன் ஆவி எனக்குள்ள இருக்குது ஓஹோ ஓ மாற்ற
வசன இயேசுட வார்த்தை நாமத்தே வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே, வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே. ஒவ்வொரு மனுஷனுக்கும் விடுதலை உண்டு. அதனால இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், ஆண்டவர் சொன்னார், ஒன்றுக்கும் கவலைப்படாத, உன்னுடைய ஜீவனுக்காக இருந்தாலும் சரி, உன்னுடைய சரீரத்துக்காக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கும் நீ கவலைப்படாத. அவைகளை காட்டிலும், ஆகாயத்து பறவைகளை காட்டிலும், காட்டு புஷ்பங்களை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷமாக அவரிடத்தில் வந்து, ஆனா கவலைப்படக்கூடிய தேவையானது ஒன்றை என்று மரியாதை தெரிஞ்சிருக்கிறார். அங்கே தேவையான ஒரே ஒரு காரியம் என்று சொன்னா, இந்த தேவையான இந்த வார்த்தை, இந்த வார்த்தைக்கு நீ கீழ்படி, இந்த வார்த்தையை நீ காப்பாற்றி, இந்த வார்த்தைக்குள்ள நீ உன்னை வாழ்க்கைய மாத்திட்டேன்னு சொன்னா உனக்கு தேவையான எல்லாம் தானாக. அங்கே அவள் பற்பல வேலைகளை செய்தாலும், அவளுக்கு அந்த அவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு பெரிய ஒரு கவலை என்னன்னா, இந்த சகோதரி அங்கே தனிப்பட்டு வந்திருக்கிறார், நான் தான் தனியை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், இதை குறிச்சு கவலை இல்லையா, தேவை தேவையான நல்ல ஒரு பங்கை இதற்கு
அவள் தேவையானதை பெற்றதோடு கூட மற்ற காரியத்திலும் நன்றிக்கப்படாதபடி தேவனால் உயர்த்தப்பட்டார். அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில வேலை தேவை, வீடு வாசல் தேவை, சகல காரியங்களும் தேவை. ஆனால் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் தேவையான மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கு, அது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர். ஆண்டவருடைய காரியத்துக்காக நீ ஓடி வருகிற போது, ஆண்டவருடைய காரியத்தை தேடி ஓடி வருகிற போது, ஆண்டவருடைய காரியத்தை பெருசா நினைச்சு நீ வருகிற போது, என் ஆண்டவரே உன்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நீ செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் என் கர்த்தர் உனக்காக செய்து முடிச்சுவார். சில பேர் தேவை இல்லாத காரியங்கள் தூரம் இருந்துச்சு கவலைப்பட்டது போகிற போது சீசர்களும் அவரோட போய்கொண்டிருக்காங்க. போய்கொண்டிருக்கிற போது என்ன செய்து பின்னணியில் அவர் தலை வச்சு படுத்துக் கொண்டிருக்க போது காற்று வீசிது, புயல் அடி அப்படியே கடல் கொந்தளிச்ச உடனே படகு அமுழத்தக்கதாக தண்ணி மூடுகிற போது, மூட போகிற போது, மூடுகிறது போல இருக்கிற போது, அவர்கள் ஓடி போய் இயேசுவை தட்டி பார்த்து சொல்ற, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? இயேசுவை வச்சுக்கொண்டும், இயேசுவோடு கூட இருந்து கொண்டும் நாங்க சாக போகிறோம் என்ற ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா? நாம ரட்சிக்கப்பட்டு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர், உள்ளங்கையில நான் உன்னை வரைஞ்சி வச்சுக்கிறேன் சொன்னவர், கண்மணி போல நான் உன்னை காக்குறேன் சொன்னவர், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலபேந்து போனாலும் உண்மையில நான் வச்சுக்கிற கிருபையும் உடன்படிக்க சமாதான உடன்படிக்கையும் உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவர், நீ என்றால மறக்கப்பட மாட்டாய் என்று சொன்னவர், உறங்காதவர் தூங்காதவர் எப்பொழுதும் எங்களை பாதுகாக்கிறவர், இன்றைக்கும் எங்களை விட்டு பிரியாத இம்மானுவேலர். அவர் இப்படி இருக்கவும் நமக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவரே நாங்க மடிஞ்சு போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே நாங்க இவ்வளவு கடல்ல இருக்கிற உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே இந்த வியாதியில இருக்கிற உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே நீர் காணாது போல இருக்கிறீர் என்ற பிரச்சனை உங்களுக்கு தெரியவில்லையா? வேதம் சொல்லுது, ஆண்டவர் எழும்பி அதட்டி உட விசுவாசம் சொன்னார். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? நீங்க தண்ணிக்கு அன்றைக்கு அந்த படகு தாண்டாலும் முதல் செத்திருக்க வேண்டிய ஆள் ஆர் தெரியுமா? இயேசுதான். ஏனென்றால் அவர் தான் நித்திரையா இருந்தவர், அவர் தான் பின்னணை. உங்களுக்கு தெரியும், எப்போ போட்ல வந்து பின்னணை கீழே தான் இருக்கும். அப்ப தண்ணி நிரம்பினா முன்னுக்கு மூடுகிற இடம் பின்னணை. சரி, முன்னணையில படுத்தாலும் அவர் தான் செத்திருக்க வேண்டிய ஆள். ஆனா அதே வேளையில் அவர் படுத்திருக்க முதல் சாக வேண்டிய அவர், ஆனா அவர் சாக இல்லை. அப்படி தண்ணி அவருக்கு முன்னால வரப்போறதும் இல்லை. இந்த சூழ்நிலையை கண்டு பயந்து புலம்பி அழுது, சூழ்நிலையை கண்டு பார்த்து கத்தரை பார்த்து சொன்னா, உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்க மடிஞ்சு போகிறோம் போதுகிறே, உங்களுக்கு கவலை இல்லையா? உடனே பார்த்து, ஓ பிராசா மன்னிச்சு கொள் சொல்றேன், தெரியாம நித்திரவன் இப்படியா சொன்னார்? என்னன்னு சொன்னார் வாசிக்கோங்க.
அவர் எழுந்து காற்றை அடக்கி காற்றை அடக்கி கடலை பார்த்து கடலை பார்த்து இறையாவே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி அந்த லத்தட விட இல்ல ஆண்டவர் பக்கத்தை பார்த்து சொல்லு நோக்கி அவர்களை உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டு புலம்புகிற கேஸ் நாங்கள் மடிஞ்சு போகிறோம் உங்களுக்கு கவலை இல்லையா ஐயோ இப்படி போறோம் நிலைக்கு கடவுளே காரணம் இல்லாம புலம்புகிறவங்க தேவன் உங்களோட கூட இருக்கிறார் நிச்சயம் உங்களுக்கு இல்லையா வேதம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் விசுவாசிக்கிறோம். என்னிட விசுவாசமே தேவன் ஒருவர் இருக்கிறார். யார் அந்த தேவன்? அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகும். அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அதனால தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நாங்கள் அவரை தேடுகிறபடினால அவர் பலன் அளிக்கிறார். இது எங்கட விசுவாசம். அப்ப இந்த பலன் அளிக்கிற விசுவாசம் இருந்தா போட் என்ன, கடல் என்ன, கொந்தளிப்பு என்ன, காற்று என்ன, பஞ்சம் என்ன, வியாதி என்ன, எது வந்தாலும் என்னோட ஒருவர் இருக்கிறபடினால ஆழ சமுத்திரத்தில் அமிழ்ந்தாலும் நீ அமிழ்ந்து போகிறதில்ல. அக்கினியில கடந்து போனாலும் நீ அந்த அக்கினி உன்னில பற்றி கொள்ளுகிறதில்ல. அந்த ஃபெய்த் உனக்குள்ளே இருக்கணும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் அவங்களை பார்த்து ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. எந்த காரியத்தை நான் செய்தனோ அந்த காரியத்தை நீங்க செய்திருக்கலாம். சரி, அப்படி இல்லைனாலும் உங்களோட இருக்கிறவர் யார்? நான் தான் அல்பா ஒமேகா, நான் தான் ஆதி மந்தோமானவர், நான் தான் இருக்கிறவரா இருக்கிறவர், நான் தான் சமுத்திரத்தை படைச்சவர், நான் தான் காத்த படைச்சவர், நான் தான் ஜீவனை கொடுக்கிறவர். அந்த பெரிய தெய்வம் உன்னோட இருக்கிற போது உன் விசுவாசம் எங்க போயிடுச்சு? நீ அவிசுவாசப்பட்டது என்ன? நீ பயப்படுகிறது என்ன? நீ கண்ணீர் விடுகிறது என்ன? நீ கவலைப்படுகிறது என்ன? ஆண்டவர் அத்தட்டினார். எப்படி கடலையும் காட்டையும் அதட்டினாரோ அதை காட்டிலும் அதிகமாய் அவர்களை பார்த்து கேட்டார் ஆண்டவர், உங்கள் விசுவாசம் இல்லை. அதாவது சும்மா ஒரு கம்ப்ளைண்ட், உண்மையா ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டா உண்மையான ரீசனா இருந்தா ஆண்டவர் சொல்ற ஓகே நான் அதை செய்யறேன். இது காரணம் இல்லாம நீ குற்றப்படுத்துகிற, காரணம் இல்லாம கலங்குகிறார், காரணம் இல்லாம புலம்புகிற, உன்னோட நான் இருக்கிறேன் 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 இது நிச்சயம் அல்லவா? நீ ஏன் கலங்கணும்? நீ ஏன் பயப்படவானோ? நீ ஏன் ஒரு சின்ன புறப்படுறது கண்டாலும் ஒரு பயம் ஏன்? உலகத்தில் இருக்கிறோம் எங்களுக்குள்ள பெரியவர் அல்லவா? அது தெரியும் அல்லவா? அவர் தான் இந்த கையை பிடிச்சு தீயாத கலங்க நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்றவர். ஒரு நாளும் ஒரு செகண்ட் கூட அவர் என்னை விட்டு விலகிறது இல்லையே. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? ஒரு செகண்ட் கூட, ஒரு செகண்ட் கூட ஆண்டவர் என்ன விட்டு விலகிறது இல்லையே. அந்த ஃபெய்த் உனக்குள்ள இருந்தா உன் குறிச்சு நீ கவலைப்பட மாட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு கவலை இல்லையா? அதே மாதிரி தான் மாத்தாலும் கேட்ட உங்களுக்கு இது கவலை இல்லையா? மாத்தால பார்த்த நீ அநேக காரியத்தை குறிச்சு கவலைப்படுற கேஸ் கவலைப்படு. கவலைப்பட வேண்டியது ஒன்றே உண்டு, என்ன ஆண்டவற்ற காரியம். ஆண்டவற்ற காரியத்தில் நீங்களும் நான் கவலைப்பட்டுட்ட மனுஷனா? என்னோட இருக்கும் வரைக்கும் ஒரு நாளும் நான் மறிக்க போகிறதில்ல. இந்த வசனம் என்னோட இருக்கும் வரைக்கும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்ல. இந்த வசனம் என்னோட இருக்கும் வரைக்கும் ஒரு நாளும் நான் தாட்சி அடைஞ்சு போகிறதில்ல. இந்த வசனம் என்னோட இருக்கும் வரைக்கும் ஒரு நாளும் நான் குறைபட்டு போகிறதில்ல. இந்த வசனம் ஒரு நாள் என்னோட இருக்கும் வரைக்கும் ஒரு நாளும் நான் இளைச்சி அடைகிறதில்ல. இந்த வசனம் என்னை காக்கும், இந்த வசனம் என்னை காக்கும். எத்தனை பேர் தெரியும் இந்த வசனம் என்னை காக்கும்? வாசிக்கிறீங்க, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உடைக்காகவும் ஆகியோ இந்த வசனம் தான் பெஸ்ட். என்னதுக்காக கவலை பண்றீங்களா? உடைக்காக. அந்த காலத்திலேயே ஒரு உடை தான். இந்த காலத்திலே நான் சொல்ற உடைகளுக்காக நீங்க கவலைப்படுங்க. உடைக்காக
அதுக்கு ஒரு வேலி இல்லை, அதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, அதுக்கு ஒருவரும் தண்ணீர் இறைக்கிறது இல்லை. அது இரவு பகலா திறந்தபடிதான் வாழுது. ஆனாலும் சாலமோன் காலத்தில் என்னை உடுத்து வச்சு எல்லாவற்றை காட்டிலும் இந்த பூக்கள் அழகாக உடுத்தப்பட்டிருக்கு. அதுல அர்த்தம், இந்த உலகத்தில் ஆண்டவர் அதை ஒரு விசேஷமா வடிவா வச்சிருக்கிறார். அறிவாளியர் சொல்லியிருக்கிறார்கள், வீட்டு புஷ்பத்தை விட காட்டு புஷ்பம் அழகுள்ளதும், அதாவது மனம் உள்ளதுமா. அப்ப எங்களுக்கு நல்லா தெரியும் என்னண்டா, தேவன் அவைகளை என்ன செய்கிறார் மாசிகாமி, அதே உடைக்காவும் நீங்க கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும் என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகி உடுத்தி இருந்ததில்லை என்று, சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகி உடுத்ததில்லை என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புள்ளைக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்திவிட்டால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா, உங்களுக்கு உடுத்துவிக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா. எல்லாரும் சொல்லு, அதிக நிச்சயம். என்ன போஷிக்கிறது அதிக நிச்சயம், என்ன உடுத்தி வைக்கிறது அதிக நிச்சயம், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது அதிக நிச்சயம், உங்களோட தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறது அதிக நிச்சயம். சாதாரணமான பறவைகள், சாதாரணமான புஷ்பங்கள் இவைகளுக்கே போஷித்து உடுத்தி வைக்கிறாரே. ஆனால் நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால எங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை தீவிரமாக செய்கிறது என் ஆண்டவர் செய்கிறது அதிக நிச்சயம். அது ஒரு நாளும் பொய்யாகாது. அப்ப அதிக நிச்சயம் என்ன, நீங்களும் நான் என்ன செய்ய வேணும், அந்த காரியத்தையே பார்த்து கொண்டிருக்க கூடாது. அந்த ஒரு தேவை என்ன, அந்த தேவை எனக்கு வேணும் என்று சொல்லி அந்த தேவைக்காக காத்து கொண்டே இருக்க கூடாது. உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு நண்பன், ஒருவன் தன்னுடைய நண்பனிடத்துல போய் அங்கே தன்னுடைய வீட்டில் வேற நண்பர்கள் வந்திருக்கிறான்னு சொல்லி ஆகாரம் கேட்க போனான். போகிற போது அந்த நண்பன் பிள்ளைகளோட படுத்திருக்கிறான். ஆனா இவன் போய் அங்கே தட்டின போது தொந்தரவு நிமித்தம் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் படுத்திருக்குன்னு சொல்லி அவன் இங்கே தொந்தரவு நிமித்தம் எழுப்பி அவனுக்கு கொடுத்தான் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்படியானால் தொந்தரவு நிமித்தம் அவனே கொடுக்கிறான்டா, தம்மை நோக்கி இரவும் பகலுமா ஆண்டவரிடத்துல கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் தர்றது நிச்சயம். அதே இதுதான் லூக்காவுல 18 நீங்க பார்க்கிற போது விதவை, ஒரு விதவையுடைய நியாயம் விசாரிக்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவள் போய் அங்கே அடிக்கடி கேட்டபடினால தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன் அப்படியா இருந்தும் அவன் பார்க்கிறோம் அவள் தன்னை அடிக்கடி வந்து அலட்டாத படிக்கு அவளுக்கு நியாயம் விசாரித்தான்னு சொல்லப்படுது. அவனுக்கு அவன் அப்படி செய்தானே. ஆனால் உங்களுக்கு பரலோக தம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிற தம்மால தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல ஆண்டவர் நீடிய பொறுமையோடு இருந்து அவர்களுக்கு பலன் அளிக்கிறது, பதில் செய்கிறது, நியாயம் செய்கிறது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. அப்படின்னா உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை காட்டிலும் விசுவாசியே நீ ரட்சிக்கப்பட்ட தேவன் பிள்ளையா இருக்க அப்படின்னா நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது அதிக நிச்சயம், நீங்களும் நானும் சுகமாய் இருக்கிறது அதிக நிச்சயம், நீங்களும் நானும் விடுதலையோட இருக்கிறது அதிக நிச்சயம். அதுக்குதான் ஆண்டு சொல்றார். அடுத்த வாசிக்க முடியுமா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரம இவைகளை எல்லாம் தேவ பிள்ளைகள் தேடி ஓடுகிறார்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள், யார் இவைகளை தேடி தேடி ஓடுறாங்க பக்கத்தை பார்த்துக்கோ, நீ அஞ்ஞானியா இல்ல விஞ்ஞானியா இல்ல உண்மையா தேவன் ஞானியா, புறமாக்கத்தார் புறஜாதியார் இவங்க தான் தேடி ஓடுவாங்க. ஐயோ அது இல்ல, ஐயோ இது இல்ல, ஐயோ அது, ஓடி 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 தேடி தேடி உழைச்சி சண்டே சர்வீஸுக்கே ஆள் இல்லை, கொஞ்ச நாள் போயிட்டா ஆள் இந்த உலகத்திலேயே இல்லை, அப்படிதான் ஓடுகிறது. அஞ்ஞானிகள் ஓடுவார்கள், ஆனா நீங்களும் நானும் அப்படி இல்லை. எங்களுக்கு தெரியும் எங்க ஆசீர்வாதம் இருக்கு, உலகத்தில் இருக்கிறவங்களாம் உலகத்திலே ஆசீர்வாதம் இருக்கு. அவன் வந்து பறவை அல்லது மிருகங்கள் அவரும் பிராணிகள் அவைகளை போல் அப்படி ஓடி திரும்பி கொண்டு அல்லது இங்கு உலகத்தினால ஒரு ஆசீர்வாதம் வரும் என்று அப்படி ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு எனக்கு தெரியும் ஆசீர்வாதம் இருக்கிறது எங்கே,
எத்தனை சொல்லக்கூடாது இல்லை, இயேசுவிடம் தான் உள்ள ஆசுவார்த்தம். இங்களை நான் அவருடைய பாதத்தில் ஓடி வந்துட்டா காணும். தேவையானது ஒன்றே, உன் வியாதி சுகப்படுகிறதுக்கு தேவையானது ஒன்று, உன் புறப்பணத்தை தீர்க்கிறதுக்கு தேவையானது ஒன்று, உன் பண பிரச்சனை தீர்க்க தேவையானது ஒன்று, உன் பிள்ளைகள் திரும்பி வர தேவையானது ஒன்று, உடைஞ்ச குடும்பம் சேர்றதுக்கு தேவையானது ஒன்று, உன்னுடைய துக்கம் சந்தோஷமே மாற தேவையானது ஒன்று. அந்த ஒன்று எது என்று சொன்னா, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் இடத்துல நீ வந்துட்டு என்று சொன்னா, உன் புறப்பணத்துக்கு தேவையானதான் தான், உங்க வியாதிக்கு தேவையானதான், உங்க சந்தோஷத்துக்கு தேவையானதான், உங்க தனிமைக்கு தேவையானதான், உங்க சிறையிருப்புக்கு தேவையானதான், என்ன தேவையோ அந்த தேவை எதுன்னு சொன்னா, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அப்ப ஆண்டு சொன்னா, தேவையானதோ ஒன்றே, இந்த தேவையான ஒன்றுட்ட ஒரு மனுஷன் வந்துட்டான்னு சொன்னா, காட்டு புஷ்பத்தை போஷிக்கிற உடுத்து வைக்கிற தேவை உன்னையும் அழகாக உடுத்தி வைப்பான். ஆக இந்த பறவைகளை போஷிப்பிக்கிற தேவன் உங்களையும் அழகாக போஷிப்பிப்பான். அவைகளில் ஒன்று கூட அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது இருக்கிறது போல, அவைகளில் ஒன்று கூட அங்கே அங்கே அக்கினில போடப்படாமல் இருக்கிறது போல, என் ஆண்டவிட பிள்ளைகள் நீங்களும் நானும் ஆண்டவிட பிள்ளைகளா இருக்கிறபடினால எங்களை தெய்வம் எங்களை அக்கினியில போடுகிறது அவருடைய சித்தம் அல்ல. அவைகள் கீழே விழுகிறது போல விழுகிறது சித்தம் அல்ல. உங்களையும் என்னையும் வேதம் சொல்லுகிறது, ஒரு முடி கூட கீழே விழாதபடிக்கு என்னுடைய கத்தே கணக்கில் வச்சு காப்பாற்றுகிற ஒரு தெய்வம், ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம், உயர்த்துகிற ஒரு தெய்வம், விடுவிக்கிற ஒரு தெய்வம், சுயப்படுத்துகிற ஒரு தெய்வம். அவர் உங்களை தன்னிடத்தில் அழைக்கிற போது உபத்திரவத்துக்கு அல்ல அழைக்கிறது, உங்களை ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் அழைக்கிறது. அருமையான தேவஜனமே, யாராவது புதிய விசுவாசி இருந்தா இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவை ஒரு மனுஷன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற போது அவனுடைய வாழ்க்கையில புறப்புலத்துக்காக அல்ல அவன் வருகிறது, அல்லது துன்பத்தை கூட கெடுக்கிறதுக்காக வருவது இல்ல, ஒரு நாளும் இல்லை. என் ஆண்டவரிடத்து இயேசுடத்துல வருகிற போது தேவையான ஒன்று அதுதான். என்ன? உன் துன்பத்தை சந்தோஷமா மாத்த தேவையானது ஒன்று, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். உன் குடும்பத்துல சமாதானத்தை கொண்டு வர தேவையானது ஒன்று, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். துளைந்து போன பிள்ளைகளோ, பிரிந்து போன குடும்பங்களோ, அல்லது உன் உபத்திரவமோ, அல்லது அழுக கண்ணீர் வியாகுலம் எதுவாயிருந்தாலும் அவைகள் எல்லாம் மாற்றப்படுவதற்கு ஒரு சொல்யூஷன் என்று சொன்னா, அது என் ஆண்டவர் இயேசு தான். தேவைகளை கட்டாயம் அவர் சந்தியாம இருப்பாரோ? ஆகாயத்து பறவைகளுக்கு போஷிப்பு கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஆகாரத்தை தராம இருப்பாரோ? ஏற்ற காலத்தில் ஆகாரங்களை கொடுத்து ஏற்ற காலத்தில் மழையை பயவிச்சு அங்கே தலை அங்கே முளைக்க பண்ணி வைக்கிறவரும் போஷிக்கிறவருமான அதே தெய்வம் உன்னை தன்னுடைய பிள்ளையாய் மாற்றிக்கொண்ட பின்பு உன்னை ஆசீர்வதிக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? உன்னை உயர்த்துகிறது அதிக நிச்சயம் அல்லவா? உன்னை மீட்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? உன்னை தன்னோடு சேர்க்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் மட்டும் இயேசுவை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அநேக பேர் அநேக காரியங்களில் அலுவலாய் இருந்து அங்க பார்க்கிறோமே தேவை இல்லாததுக்காக கவலைப்படுகிறார்கள். அதனால் ஒரு விஷயம் இல்லை, கடவுள்கிட்ட முறையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஆனா நீங்களும் நானும் தேவையானது நாண்டவர் இயேசுவாங்கிறபடினால நாம் அவரை பிடிச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு தேவையாது இல்லாமட்டே அவர் செய்வார். ஆகாயத்து பறவை போஷிக்கிற ஆண்டவர் நீங்கள் அவைகளை பார்க்கிற விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால உங்களுக்கு அவர் போஷிப்பார். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புஷ்பத்துக்கு தேவன் விதமாய் கொடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவ்வாறு என்ன உடுத்து வைக்கிறது அதிக நிச்சயம், என்னை ஆசீர்வதிக்கிறது அதிக நிச்சயம், என்னை உயர்த்துகிறது அதிக நிச்சயம். ஒரு செகண்ட் கண்ண முடியல ஒரு நீதியில் கை வச்சு அன்பரை என்னை உயர்த்து அதிக நிச்சயம் ஆண்டவர், என்னை சுகப்படுத்துறது அதிக நிச்சயம் ஆண்டவர், என்னை ஆசீர்வதிக்கிற அதிக நிச்சயம் ஆண்டவர். சொல்லுங்க அறிவு செய்யுங்க, என்ன உங்களோட வாழ்க்கையில் இருக்கும், என்னை உங்களுக்குள்ள ஐஸ்வர்யா நான் வச்சிருக்கிறது அதிக நிச்சயம் ஆண்டவர், நான் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறது அதிக நிச்சயம், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறது அதிக நிச்சயம், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறது இல்லை இது அதிக நிச்சயம், நான் காலடி எடுத்து வைக்கிற இடமெல்லாம் எனக்கு
எனக்கு சொந்தமாக்கி தருகிறது அது நிச்சயம். ஆண்டவரே நான் வாளாகாமல் தலையாகிறது அதிக நிச்சயம். கீழாகாமல் மேலாகிறது அதிக நிச்சயம். ஆண்டவரே சத்துருக்களை நாம் என்ன கண்டு ஓடுகிறது இது நிச்சயம். ஆண்டவரே ஒரு வழியாய் வருகிற சத்துருக்கள் எல்லாம் ஏழு வழியாய் ஓடுகிறது இது நிச்சயம். ஆண்டவரே நாம் செய்கிற தொழில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது இது நிச்சயம். ஆண்டவரே நாம் யாரை ஆசீர்வதித்தாலும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறது நிச்சயம். ஆண்டவரே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது நிச்சயம். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கிறது நிச்சயம். எங்கட சபைகள் வளர்கிறது நிச்சயம். எங்கட பிள்ளைகளை நாம் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறது நிச்சயம். ஏன் நீங்களும் நானும் கூட உலகம் பஞ்சம் பட்டினியில கிடக்கும் வியாதியில கிடக்கும் ஆனா தேவன் பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாத சொன்ன தேவன் எங்களை ஒரு நன்மையும் குறைபடாமல் வச்சிருக்கிறது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். நீங்கள் விசேஷித்தவர்கள் ஆகியால் நீங்க எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்ன செய்யணும் கவலைப்படாம நிறைவேற்றுகிறவர்கள் தேவையான அதுக்கு தெரியாது என் தாய் அதுக்கு தேவையானது எல்லாம் என்ன செய்யுது இந்த தாய் என்ன செய்யறா கவனமா பார்த்து கொண்டு வர இந்த குழந்தை வந்து கேட்குதா எனக்கு பார்க்கணும் இப்படி தேவையானத ஒரு தாய் செய்யுமென்றால் என் ஆண்டவர் என்ன சொல்றாரு உங்க பாசிங்கிற உங்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் தேவை என்று அறிஞ்சிருக்கிறது போல உங்கள பரம பிதாவோ உங்களுக்கு என்னென்ன தேவை என்றதெல்லாம் அறிஞ்சு அப்பப்ப அவர் செய்வார் என்று சொல்றாக்கள் எல்லாம் ஒரு கைதட்டி அவருக்கு கைதட்டி எனக்கு என்ன எப்ப தேவையோ அப்ப இந்த பரம பிதா செய்வார் அவர் அறிஞ்சிருக்கிறார் ஆனால் நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்னென்னா அவர்கிட்ட பிள்ளைகளாக மாறிடும் நான் ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளாக மாறிடும் நீங்க ஆண்டவங்க பிள்ளைகளா மாறிட்டா என் ஆண்டவர் உங்களுக்கு அப்பப்ப என்ன தேவையோ அதை அப்பப்ப என் ஆண்டவர் தர அறிஞ்சிருக்கிறார் அதனால உங்க பரமபிதா அறிஞ்சிருக்கிறார் நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தெரியுங்கள் எப்ப இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் எல்லாரும் சொல்லணும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுகிற போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அல்லேலூயா எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுறீங்க தேவனுடைய ராஜ்யம் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள் இயேசுவை இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாத யாராவது இருந்தா
இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள். நீதி அவரால் நீங்கள் பரிசுத்தப்படுவீர்கள், அவரால் ரட்சிக்கப்படுவீர்கள். அவருடைய நீதி உங்கள் மேல வருகிற போது நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவீர்கள். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறின போது அப்பா பிதாவின் அழைக்கத்தக்க புத்திர சுகரமாய் அடங்கிய பின்பதாய் நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிற போது பரமபிதா உங்களுக்கு தேவையானவர்களை எப்பப்ப தரவணுமோ அதை அவர் அறிந்திருக்கிறபடினா அப்பப்ப அவர் அதை தருவார். வியாதியில இருக்கிறீங்களா, வேதனையில இருக்கிற உனக்கு சுகத்தை தரவணுமா? நீ அவருடைய பிள்ளையா மாறுகிற போது அவர் உனக்கு அந்த சுகத்தை தருவார். உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொன்னபடி என்னுடைய தேவைகளை நீர் அறிந்த தேவன், என்னுடைய வியாதி அறிந்த தேவன், என்னுடைய வறுமை அறிந்த தேவன், என்னுடைய சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை அறிந்த தேவன், என்னுடைய சிறைப்பட்டு போன வாழ்க்கை அறிந்த தேவன், என்னுடைய துக்கமான மரண இருளில் பள்ள தாக்கில இருக்கிற வாழ்க்கையை அறிந்த தேவன், எனக்கு ஒரு உதவி தேவை ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆறுதல் தேவை ஆண்டவரே, ஒன்றுக்கும் கவலை வேண்டாம் கவலைப்படாது என்று சொன்னவரே, அந்த வசனம் இந்த வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படி என்று சொல்லி நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் பெற வேண்டுமென்றால் ஒரே ஒரு காரியம், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்கிற போது, அவரை உங்களுடைய பிதாவாய் ஏற்றுக்கொள்ளுகிற போது அந்த பரமபிதா உங்களுக்கு தேவையானவைகள் எவைகளோ அவைகளை அவர் தர அறிந்திருக்கிறபடினால் அப்பப்ப அவர் தருவார். நீங்க முதலாவது இந்த அவருடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு வியாதி சரீரத்துல வியாதி வந்தா கவலைதான், கடன் வந்தா கவலைதான், குடும்பம் பிரிஞ்சா கவலைதான், பிள்ளைகள் வெளியில போனா கவலைதான், அல்லது அங்கே குடும்பத்துக்குள்ள முரண்பாடு வந்தா கவலைதான், பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா வரலன்னா கவலைதான். இதுக்கு என்னையா வழி? ஒரு வழி இருக்கிறது, இலகுமான ஒரு வழி, தேவையானது ஒன்றே ஒன்று, ஒன்றே ஒன்று. அந்த ஒன்று என்ன? இயேசுவை சொந்த இரட்சகரா நீங்க இருக்கிற போது, இயேசுவை சொந்த இரட்சகரா உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற போது, அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் பிள்ளைகளாய் மாறுகிற போது பரமபிதா உங்களுடைய தேவை அறிந்து அப்பப்ப அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களோட நாட்கள் எல்லாம் ஒரு எய்கிறவனுடைய நாட்களை போல கடந்து போகும். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நமக்கு இயேசுவால் ஆசீர்வாதம், இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்கிற போது எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு. இங்கேயும் நாங்கள் நித்திய ஜீவனோட தான் இருக்கிறோம், அங்கேயும் நித்திய நித்தியமாய் வாழ போகிறோம். இங்கேயும் ஒரு நன்மையும் குறைபடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிற பிள்ளைகளுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுகிறதோடு கூட இயேசுடைய நித்திய ஜீவன் அவர்களை பெற்றபடினால் அவர்கள் நித்திய நித்தியமாய் பிதாவோடு கூட இருப்பார்கள். மரணத்தை குறித்து கவலை இல்லை, வியாதியை குறித்து கவலை இல்லை, உலகத்தை குறித்து கவலை இல்லை, மனுஷர்களை குறித்து ஒரு பயம் இல்லை. ஏனென்றா என்னை பாதுகாக்கிற, என்னை போஷிக்கிற, என்னை வழி நடத்துகிற, எனக்காக வழக்காடுகிற, என்னுடைய காரியங்களை பார்க்கிற ஒரு யெகோவா சாய்தா என்னோடு கூட இருக்கிறவர். அவரெல்லாம் பார்த்துக் கொள்ளுவார், அவரெல்லாம் பார்த்துக் கொள்ளுவார். நீங்கள் எல்லாம் ஒன்றை குறித்து மாத்திரம் கவலைப்படாது. மாத்தால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டார். சில இன்றைக்கு சொந்தங்கள், உறவுகள், மதம், இனம், இப்படி அநேக காரியங்களை குறித்து கவலை. அந்த மரியாதை இயேசுவோட பாதத்தில் இருந்தா நீங்களும் இந்த நாட்களில் இயேசுவை குறித்து கவலை இல்லை. இயேசுவை கூட சொந்த வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள, இயேசுவை கூட சொந்த வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொண்டா நாளைய நாளை குறிச்சே கூட கவலைப்பட தேவை. கடைசி அந்த வசனத்துக்கு வாசிக்கும் யாக்கோப்பு 4:13-14 ஒரு வாசிக்க. நாளைய நாள் கூட உங்களோட கையில இல்லை. இன்னைக்கு இந்த வேலையில இந்த செய்ய கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் சரி, நாளைக்கு நான் ரட்சிக்கப்படுவேன், நாளைக்கு இயேசுவை சொந்த இரட்சகர் ஆயிட்டு போடுவேன், அல்லது நாளைக்கு போய் இந்த காரியத்தை அப்படி என்று நீங்கள் சொல்லுகிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை, எந்த ஒரு உரிமையும் இல்லை, எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. ஏனென்றால் நாளைய நாள், நாளைய நாள் கர்த்தருடைய நாள். அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறானோ இல்லையா யாரும் வாசிக்க யாருக்கு நாளும் பயம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்றவர்களை கேளுங்கள். நான் பாருங்க, நாம இன்னொரு பட்டணத்துக்கு போய் சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறவர்களே கேளுங்க. இதை போய் நாளைக்கு அதை செய்வோம், அல்லது நாளைக்கு ரிஷிக்கப்படும், அல்லது நாளைக்கு இயேசு சொந்த ரட்சகரை கொள்ளும், அல்லது நாளைக்கு இந்த காரியமெல்லாம் செய்வோம்.
செய்த பின்பு நாங்கள் இப்படி சொன்னவர்களே கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. வேதத்துல சொல்லுது இதே அதிகாரம் இதே இது மத்தையில பார்க்க நாளே நாளை குறிச்சு கவலைப்படாத. இப்ப வாசிக்க மந்தை நாளைக்காக கவலைப்படாதீர்கள், கவலைப்படும். நல்லா சொல்ற நாட்கள் நமக்காக படைக்கப்பட்டிருக்கு, இந்த சிருஷிப்புகள் எல்லாம் நமக்காக படைக்கப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் நாளுக்காகவோ சிருஷிப்புக்காகவோ தேவைக்காகவோ கவலைப்பட தேவையில்லை. நீங்களும் நானும் தேவனுடைய காரியத்துக்காக மாத்திரம் நாங்கள் கவலைப்பட்டால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகம் கவலைப்படும். திரும்ப சொல்லணும், இந்த இங்கிலாந்து தேசத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்தா, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருந்தா, இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது, இந்த இங்கிலாந்து தேசம் உண்டாக்கப்பட்டது, அல்லது நீங்க வேற எந்த தேசத்திலும் இருக்கலாம், எந்த தேசத்தில் யார் யார் இருந்தாலும் அந்த தேசங்கள் உண்டாக்கப்பட்டது என்னத்துக்கு என்றால் அவருடைய பிள்ளைகளை அந்த தேசம் ஆசீர்வதிக்கிறதுக்காகவே, அவர்களுடைய தேசத்தில் அவர்களை கத்தர் உயர்த்தும்படியாகவே சிருஷிப்புகள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. காலநிலை எல்லாம் நமக்காக படைக்கப்பட்டது, இந்த கடல் சமுத்திரங்கள் எல்லாம் நமக்காக படைக்கப்பட்டது, காற்றுகள் சூரிய சந்திரன் எல்லாம் நமக்காக படைக்கப்பட்டது, இயற்கைகள் எல்லாம் பூமி எல்லாம் நமக்காக படைக்கப்பட்டது, வானம் பூமி எல்லாம் நமக்காக படைக்கப்பட்டது. அப்படியான உனக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய காரியம் என்ன? தேவனை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தா எங்களை குறித்து சிருஷிப்புகள் கவலைப்படும். என்ன கவலை? இவன் தேவனுடைய மனுஷன், இவனை நான் ஆசீர்வதிச்சு ஆகணும், இது தேவனுடைய பிள்ளை, இவனை நான் ஆசீர்வதிச்சு ஆகணும், இது கர்த்தருடைய பிள்ளை, இவனை நான் ஆசீர்வதிச்சு ஆகணும் என்று சிருஷிப்புகள் கவலைப்படும். வேதம் சொல்லுகிறது சிருஷிப்புகள் எல்லாம் ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறது, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதை பார்க்க. அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மகிமை, நீங்களும் நானும் அவருடைய மகிமையால் வெளிப்பட்டிருக்கிறோம். எத்தனை சொல்லக்கூட நான் இயேசுவின் ஒரு மகிமை. நமக்காக இந்த சமுத்திரம் படைக்கப்பட, எத்தனை சொல்லக்கூடும் எல்லாம் எனக்காக, எனக்காக, எனக்காக என் கர்த்தர் படைச்சிருக்கிறவன். அவைகள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எந்த இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கிறானோ, எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மகன் இருக்கிறானோ, அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறபடினால், அவனுக்குள்ள தேவனுடைய ரத்தம் ஓடுகிறபடினால், அவன் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறபடினால், சிருஷிப்புகள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது போல தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சே ஆக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அது அடங்கியே ஆக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான காரியத்தை அது செய்தே ஆக வேண்டும். மழை வேணுமென்றால் அந்த மழை பெய்தே ஆக வேண்டும். வெயில் அடிக்கணும் என்று சொன்னா அது அடிச்சே ஆக வேண்டும். சூரியனே நீ நில் என்று சொன்னா சூரியன் நின்றே ஆக வேண்டும். சந்திரனே நில் என்று சொன்னா சந்திரன் நின்றே ஆக வேண்டும். சந்திரனுக்காக நான் படைக்கப்பட்டவன் அல்ல, சூரியனுக்காக நான் படைக்கப்பட்டவன் அல்ல, பூமிக்காக நான் படைக்கப்பட்டவன் அல்ல, வானத்துக்காக படைக்கப்பட்டவன் அல்ல. இல்ல, எனக்காக சூரியன் படைக்கப்பட்டது, எனக்காக சந்திரன் படைக்கப்பட்டது, எனக்காக வானம் படைக்கப்பட்டது, எனக்காக பூமி படைக்கப்பட்டது. இந்த இங்கிலாந்து தேசம் ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகளுக்காய் என் கர்த்தர் படைச்ச ஒரு காரியம், அதுதான் நம்ம குறிச்சு கவலைப்படும், அதுதான் நம்ம குறிச்சு கவலைப்படும். இன்னைக்கு எத்தனையோ சிரிசிப்புகள் கவலைப்படுகிறது. அதனால கேட்ட இயேசு பத்தி சொல்லுகிறோம், அப்படி சொன்ன முள்ளி வாய்க்கால ஏதும் சம்பவம் நடந்திருக்கணும். இயேசு மெய்யான தெய்வம் என்ன? முள்ளி வாய்க்கால அந்த சம்பவம் நடந்தபடியாத்தான் இயேசு மெய்யான தெய்வம் என்று எனக்கு தெரியும். சந்ததியில ஒரு சந்ததி கூட சேர்த்தது. நான் புதுக்குடிப மனுஷன், என் குடும்பம் எல்லாம் போச்சு, ஒரு மனுஷனும் சாகாதபடி என் கர்த்தர் காத்தார். நீதிமானுடைய சந்ததி ஒருபோதும் அப்பத்துக்கு இறங்கல. ஒரு நோவாவின் நிமித்தம் கர்த்தர் எட்டு பேரை பேழைக்குள்ள பாதுகாத்தா, ஒரு அஞ்சனி நிமித்தம் கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாப்பா. இயற்கை அழியாது சமுத்திர தேவண்ட பிள்ளைகளை
பிள்ளைகள் தான் இயக்கி அழிக்க முடியும். எத்தனை சொல்லக்கூட நீ கட்டளைட்டா வானம் நிற்கும் பூமி நிற்கும். எலியா என்று தேவ மனுஷன் பாடுள்ள மனுஷன் அவன் அங்கே போகிற போது சொல்லுகிறான் அக்னியை இறங்கின போது அக்னி இறங்கினது வானத்துக்கு கட்டளைட்டா மூன்றரை வருஷம் மழை பெய்யக்கூடாது வானம் அடங்கினது. யோசுவா பார்க்கிறோம் சூரியனுக்கு கட்டளைட்டா சூரியன் நின்றது சந்திரன் நின்றது. அங்கே மோசைய பார்க்கிறோம் சமுத்திரத்துக்கு கட்டளைட்டா சமுத்திரம் பிளந்தது. ஆசாரிகளை பார்க்கிறோம் கால்களை வைத்தார்கள் ஜோர்தான் பிளந்தது. அங்கே எரிக்கோ பார்க்கிறோம் தேவ புத்திரர்கள் சொன்னார்கள் எரிக்கோ உடைந்தது. காரணம் என்ன? இயற்கை முழுவதும் கீழ்ப்படிய தக்கதான ஒரு சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது எங்களுக்குள்ள அது வல்லமையாய் கிரிய செய்து கொண்டிருக்கிறது. நாளைய நாள் பார்த்துக் கொள்ளப்படும். நாளைய பாடு நாளைய நாள் உனக்காகத்தான் கவலைப்படாம நாளைய நாளை குறிச்சு நீ கவலைப்படல. நீ நான் பார்த்தோ நாளைக்கு என்ன நடக்குமா? நாளே நாள் எனக்கு ஒரு நல்ல நாள். நாளே நாளை கர்த்தர் எனக்கு படைச்சிருக்கிறார். நாளே நாள் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள். வர்ற கிழமை எப்படியாயிருக்கும்? நல்லாயிருக்கும். நாம் பூமியில இருக்கும் வரைக்கும் தேவ பிள்ளைகள் பூமியில இருக்கும் வரைக்கும் பூமிக்கு ஆசீர்வாதம் அது தெரியுமா? இன்னைக்கு பூமி ஆசீர்வாதமா இருக்க காரணம் தேவ பிள்ளைகளினால். என்ன தேவனுடைய மகிமை தேவனுடைய சாபம் நீக்கப்பட்ட வல்லமை உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறபடினால் இந்த பூமி செழிப்பாயிருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. அப்ப அதனால தேவனுடைய பிள்ளைகளே பூமி உங்களை பார்த்துவா. உங்களுக்கு தெரியுமா வேதம் சொல்லுது சமுத்திரங்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்து காட்டு மரங்கள் எல்லாம் கைதட்டுகிறது அங்கே ஆறுகள் எல்லாம் தேவனை கைகொட்டி பாடுகிறது. இதே வேளையில இயேசு தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறபடினால் அவருடைய தேவனுடைய புத்திரர்கள் நீங்களும் நானும் அவர் மூலமாய் எபிரேயர் 2:10 படி அநேக தேவ புத்திரர்களாய் இருந்தார். எப்படி இயேசுவுக்கு இயேசு பார்த்தபோது கடல் அடங்கினதுண்டா காற்று அடங்கினதுண்டா? நீங்க பார்க்கிற போது காற்று அடங்கத்தான் வேணும் சமுத்திரம் அடங்கத்தான் வேணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அடிக்கிற புயல் எல்லாம் நீக்கத்தான் வேணும். என்னன்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற வல்லமே விட்ட உனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கா. உனக்கு சாபமான நாள் அல்ல அது ஆசீர்வாதமான நாள். எத்தனை சொல்லக்கூடும் ஆசீர்வாதமான நாள். கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே புகையை போல இருக்கிறதே. ஒரு மனுஷன் வாழ்க்கை கொஞ்ச காலம் தோன்றி விசுவாசியே உனக்கு விளங்கும். அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அவன் மறித்தான் மறியாமல் நாம கொஞ்ச காலத்துக்கு போகிறவர்கள் அல்ல. நித்திய நித்தியமா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற போது நித்திய நித்தியமா இருக்கிறவர்கள் The Lord will, அதாவது ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் அங்கே நான் தமிழ்ல வந்து நாங்களும் உயிரோடு இருந்தால் இங்கிலீஷ்ல இருக்கிறால் லிவ் இருப்போம் பக்கத்து பாசத்தில் இருப்போம். நாளே நாளில இருந்தாலும் சொன்னாலும் எங்களை விட அந்த நாள் உயர்ந்ததல்ல நாளை விட நீங்களும் நான் உயர்ந்தவன். அப்ப அந்த நாள் நாளுக்காக நான் படைக்கப்படவில்லை. நான் நாளைய மண்டே அந்த நாளுக்காக படைக்கப்படல எனக்காக மண்டே நான் படைச்சான். அதனால நான் இருப்பேன். எத்தனை சொல்லக்கூட நாங்க இருப்போம். அதனால சொல்லுங்க ஆண்டவருக்கு சித்தமானால் ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த லோட் இஸ் நாங்களும் உயிரோடு இருந்தால் அங்க விசால் கேளு இன்னின்னதை செய்வோம் என்று சொன்னார். அதாவது நாங்கள் அதை செய்வோம் அது ஒரு தப்பும் இல்லை. பக்கத்துல சொல்லு நாளைய நாள் எனக்கு தந்த ஆண்டவர் தந்தலாம். வர்ற கிழமை எனக்கு ஆண்டவர் தந்த கிழமை. இந்த வருஷம் இந்த ஆண்டவர் எனக்கு பெருக்கமா தந்த வருஷம். இந்த வருஷத்துல நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். இந்த வருஷத்துல நான் உயர்ந்ததா இருப்பேன். எத்தனை சொல்லக்கூடும் இந்த வருஷம் மேன்மையா தான் இருக்கும்.
இந்த நாள் உனக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிற நாள், இந்த நாள் இயேசுவை நீ ஏற்றுக் கொள்ளுகிற நாள், இந்த நாள் நீ சுகப்படுகிற நாள், இந்த நாள் நீ ஆசீர்வாதமாயிருக்கிற நாள். இதுக்கு ஒரே ஒரு காரணம், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள். இந்த வேளையில் ஒரு சின்ன அழைப்பை கொடுக்கிறேன். யாராவது இன்னைக்கு புதிதா இந்த இடத்துல வந்திருந்தா, உங்களுக்கு இந்த இயேசு தேவை என்று சொல்றாங்க, தயவுசெய்து நீங்க முன்னுக்கு வருவீங்கன்னு சொன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்கணும். சபையில் எல்லா கைகளும் ஏறி இந்த புதிதா இயேசு வீட்டுக் கொண்ட பிள்ளைகளுக்காகவும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக்கொடுத்த பிள்ளைகளுக்காகவும் கைகளை ஏற்று ரெண்டு நிமிஷம் சோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். மாண்டவர் எல்லா பிள்ளைகள் மேல நம்ம ஆசீர்வாதம் பெறுகிறது. எல்லா கைகளும் ஏற்றி ஜெபிக்கணும். சோத்தரிக்கிற மாண்டவரே, சோத்தரிக்கிற மாண்டவரே, தேவனே உள்ளத்தின் வாஞ்சையா செய்வதுதான் yeah.
எல்லாரும் சொல்லுவோம் ஏசையா ஏசையா உம்மை தானே என்னும்மே